சபாஷ் மத்தியவர் பேச்சு போட்டு 2020 வெல்ல தமிழ் வெல்லும் தமிழ். ஆம், தமிழ் வெல்லும். எதை வெல்லும்? மனிதர்களின் இதயத்தை. தமிழ் தன் தொன்மையான, இனிமையான, மென்மையான குணங்களால் கேட்பவர்களை கவர்கிறது. தமிழுக்கு அமுது என்று பெயர். இந்த அமுதத்தை பருகி சரித்திரம் படைத்தவர்கள் பலர், இன்றும் நம் மனதில் இருப்பவர்களும் பலர், காலத்தை வென்றவர்கள் அவர்கள். பிரிக்க முடியாதது தமிழும் ஆன்மீகமும், சேர்ந்தே இருப்பது தமிழும் வெற்றியும். ஆன்மீகம் மூலம் தமிழின் வெற்றியை நாம் மேன்மேலும் உணரலாம். 5ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர்கள் நம் ஆழ்வார்கள். இவர்கள் பகவானை நினைத்து உருகி பாடினார்கள். அப்பாடல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். அதன் மூலம் அவர்கள் பகவானின் இதயத்தையே வென்றனர். இது தமிழுக்கு கிடைத்த வெற்றி. அப்பாடல்கள் காலம் கடந்தும் இன்றும் நம் கோவில்களில் பாடப்படுகிறது. தமிழுக்கு கிடைத்த வெற்றி. அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் 63 நான்மார்களும் கூட. அவர்கள் சிவபெருமானை உருகி பாடி பாடல்கள் கொடுத்துள்ளார்கள். அவைதான் தேவாரம். தேவார பாடல்கள் இன்றும் நம் கோவில்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழுக்கு கிடைத்த வெற்றி. ஆண்டாள் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவள். அவளுடைய பக்தி சுயநலம் இல்லாத பக்தி. 30 பாடல்கள் கொடுத்துள்ளார். அதுதான் திருப்பாவை. அந்த திருப்பாவையில் இயற்கையை வர்ணிக்கிறாள், மக்களின் குணங்களை வர்ணிக்கிறாள், பகவானை வர்ணிக்கிறாள். அந்த பாடல்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த பாடல்கள் நம் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் நம் மனதை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது. தமிழுக்கு கிடைத்த வெற்றி. ஔவையார் தன் தமிழால் அறிவால் மன்னர்களின் மதிப்பை பெற்றவர். அதியமானும் பாரியும் ஔவையார் மேல் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள். ஔவையார் ஒரு தடவை போருக்கு தூதுவராக போகிறார். போரை நிறுத்துகிறார். நிறைய சமூகத்திற்காக பாடியிருக்கிறார். சமூகம் நல்லபடி இருக்க வேண்டும் என்று பல பாடல்களை கொடுத்துள்ளார். சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா, நெறிமுறையின் மேதையினில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாடியுள்ளார். ஸோ அப்பவே நினைத்துவிட்டால் சமூகத்தில் வேற்றுமை இருக்கக்கூடாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்கக்கூடாது என்று. அதை பின்பற்றினாலே நம் நல்ல சமூகத்தை உருவாக்கலாம். நம் மன்னர்கள் ராஜராஜ சோழன் ஒரு பெரிய கோவிலை நிறுவி தேவார பாடல்களை பாட வைத்தான். ராஜேந்திர சோழன் கடல் கடந்து தமிழை எடுத்துக்கொண்டு போனான். தன்னுடைய நாட்டின் எல்லையையும் பெருக்கினான். போற இடத்தெல்லாம் தமிழ், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை பெருக்கினான். இன்றும் நாம் கிழக்கு ஆசிய நாடுகளில் இதை பார்க்கிறோம். இன்றும் நம் மக்கள் போகிற இடமெல்லாம் பல வெளிநாட்டில் குடியேறியுள்ளார்கள். அவர்களெல்லாம் தமிழை பரப்புகின்றனர். தமிழ் பாடல்கள், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை பிரிக்கின்றனர். தமிழ் என்றும் வாழும் மொழி. தமிழ் நம்மை பேதமே பார்க்காமல் வாழச் சொல்கிறது. தமிழ் ஒரு இனிமையான மொழி. நாம் அதை வளர்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.